கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் கண்மலையும் என் மீட்பருமாக்கிய கர்த்தாவே, அடியின் வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானமும் இந்த சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக. ஆமீன். அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மொழிகள், விடைபெறும் மொழிகள், உலகத்தின் உண்மை மொழிகள், அது மாத்திரமே. அந்த ஏழு வார்த்தைகளிலே முதலாவது வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இன்றைய அந்த வார்த்தை இன்றைய நாளிலே நமக்கு பொருந்துமா என்று சொன்னால் பொருந்தும், ஆனால் சற்று வேறுபட்டு பொருந்தும். எப்படியாக பொருந்தும்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், சரி, தாங்கள் செய்கிறது சரி, என்னதென்று அறிந்தே செய்கிறார்களே. அப்படியாகத்தான் ஆண்டவர் இன்றைய நாளிலே பிதாவின் இடத்துல பரிந்து பேசிக் கொண்டிருப்பார். உலகத்தின் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார், சத்தியத்தை அறிகின்ற அறிவை கொடுத்திருக்கிறார், அவர் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதை நமக்கு நிரூபித்திருக்கிறார். அதை நாம் பார்க்கும்படியாக, அவரை நாம் உணரும்படியாக, அதை நாம் அனுபவிக்கும்படியான அநேக காரியங்களின் மூலமாக நம்மை பலப்படுத்தி இருக்கிற ஆண்டவர் இன்றைய நாளில் அவர் சொல்லுகின்றதான வார்த்தைகள் எப்படி இருக்கும்? பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறதை தெரிந்தே செய்கிறார்களே. இப்படியாகத்தான் இன்றைய நாளில் இருப்பார். என கண்பான தேவ பிள்ளைகளை, ஈராயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக சிலுவையின் மொழிகளை தியானித்து கொண்டு வருகிறோமே, எப்பொழுதாவது நம்முடைய வாழ்க்கையில் அவற்றை நாம் அனுபவித்து அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற வாஞ்சியோடு கூட காணப்படுகின்றோமா? சடங்காச்சாரமாக அந்த புனித வெள்ளியின் நாளிலே இந்த ஏழு வார்த்தைகளை குறித்து ஒரு கருப்பு உடை அணிந்து அமர்கிறோம், அதை கேட்கிறோம், அதோடு விட்டு விடுகிறோம், மிருகம் மீண்டுமாக அடுத்த வருடத்திற்காக நாம் கடந்து செல்லுகிறோம். ஒரு தொடர் வாழ்க்கை, ஆனால் மாற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. எப்பொழுது மாற்றம் வரும்? அதைத்தானே ஆண்டவர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே மகளே, மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யத்தின் வாழ்வு சமீபமாயிருக்கிறது. இன்னும் அதைத்தானே நமக்கு எச்சரித்துக் கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள ஆண்டவராய் அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் அவருக்கு முன்பாக வெளியரங்கமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, அன்றைய கூட்டத்திலே அவரை சுற்றி இருந்த மக்களுக்காக மாத்திரமல்ல, இன்றைய நாளிலே அவர்கள் செய்த கொடுமைகளை மீறி நாம் அநேக கொடுமைகளை செய்து கொண்டிருக்கிறோம். அவரை இன்னுமாக நாம் அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம், அவமானப்படுத்தி கொண்டிருக்கிறோம், இன்னுமாக நாம் ஈட்டியிலே குத்தி கொண்டிருக்கிறோம், இன்னுமாய் நம்ம கசப்பு கலந்த காடியை தான் அவருக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். வார்த்தைகளுக்கு விரோதமாய் செயல்படுகின்ற ஒவ்வொரு செயல்களும் மீறுதல்களே, பாவங்களே. ஆக நம்முடைய வாழ்க்கையில் பிதாவே ஆண்டவர் சொல்லும்படியாக இவர்களுக்கு மன்னியும். எபிரேயர் 13:25 பார்க்கிறோம், தெளிவாக சொல்லுகிறார் நம்முடைய வாழ்க்கை நிலைமைகள் என்ன. அவர் நமக்காக வேண்டுதல் செய்வதற்காக அவர் என்ன செய்கிறார்? ஆண்டவரிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். ஆக நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக இருக்கிறது. அவர் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறார், அவர் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் உற்று நோக்கி பார்த்து நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்திட வேண்டும் என்று சொன்னால் நாம் நீதியுள்ள பிள்ளைகளாக அல்லவா இருக்க வேண்டும்? பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படியாக சிலுவை மரணத்திலும் நமக்கு மன்னிப்பின் வாழ்வை கொடுத்து ஆண்டவர் இன்றைய நாளிலும் நம்மிடத்தில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காரியம், பிதாவே இவர்களுக்கு